가짜 아니라 찾는 수호가 삽니까 하였더마 나루베는 너와 시키로 하여 삽니까 하였더마 பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த லெந்து கால 40 நாள் சிறப்பு தியானத்திலே 32வது நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 37 வசனம் தொடங்கி 25 அதிகாரம் 14 வசனம் வரை உள்ள வேத பகுதி. மத்தேயு 24 அதிகாரம் 37 தொடங்கி 25 அதிகாரம் 14 வசனம் வரை உள்ள வேத பகுதி. குறிப்பாக இயேசு கிறிஸ்து தனது வருகைக்கான அடையாளங்களை தெரிவித்த பின்னர் தமது வருகைக்கு எப்படி தம்முடைய சீடர்கள், அதாவது நாம் எப்படி ஆயத்தம் ஆக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில உவமைகள் மூலமாக இங்கு விளக்குகிறார். குறிப்பாக இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதியிலே 10 கன்னிகைகளை குறித்து நாம் தியானிக்க உள்ளோம். அந்த தியானத்தை கர்த்தாமே நமக்கு ஆசீர்வதித்து தர நாம் அவரை நோக்கி பிரார்த்திப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்முடைய வருகைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி கொடுத்திருக்க இந்த வேத பகுதிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை தியானிக்கிற வேளையிலே இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள மட்டுமல்ல, அதை எங்கள் வாழ்நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். துதிகனமாக உம்மை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தாவனே. இயேசு கிறிஸ்துவானவர் தனது வருகைக்கென்று 4 அடையாளங்களை அவர் குறிப்பிட்டார். பூமியிலே எப்படி பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் யுத்தங்கள் குறித்த செய்திகளும் வரும் என்று முதலாம் அடையாளத்தையும், சபையிலே சபை உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்படும், அன்பு தனிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும், அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போய்வார்கள், சபை சுருகினால் சிறியதாய் மாறினாலும் அதன் சக்தி பரிசுத்த ஆவியானவரினால் கிடைக்கப்பெறும், அதன் மூலம் பலன் மூலம் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று 2வது அடையாளத்தை குறித்தும், 3வது அடையாளமாக மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அந்திகிறிஸ்து தோன்றுவான் என்பதையும், 4வது அடையாளமாக வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்பதையும் குறித்து விவரித்து கூறினார் இந்த ஒலிவ மலை சொற்பொழிவிலே. அதன் தொடர்ச்சியாக தமது வருகைக்கென்று கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பின்வரும் காரியங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று தீர்க்கமாக ஒரு அடையாளத்தை இங்கு சொல்கிறார். நோவாவின் காலத்திலே நடைபெற்றது என்ன? நோவாவின் காலத்திலே உலகமானது அக்கிரமங்களினாலே மிகுதியாய் நிறைந்திருந்தது. அந்த அக்கிரமங்கள் கடவுளின் சந்நிதிக்கு எட்டியது. கடவுள் நோவா மூலமாக அநேகரை ரட்சிக்க முற்பட்டார். அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஆனால் எல்லாரும் அதனை அசட்டை செய்தார்கள். கடைசியாக நோவாவும் அவனை சார்ந்த 8 பேரும் மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, 38 வசனத்துல ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். அப்ப தன்னுடைய கடமைகளை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையைப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள், குடித்தும் புசித்தும் அவர்கள் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு வந்து எத்தனையோ இடங்களிலே இயேசு கிறிஸ்து வருகை குறித்த செய்திகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து வருவார் என்ற தீர்க்க தரிசனம் மட்டும் ஏறத்தால 200 தடவை நமது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக பிரசங்கங்கள் இதை குறித்து நாம் கேட்கிறோம். முதலாம் வருகையின் போதே 2வது வருகை குறித்த கிறிஸ்துமஸ் காலத்திலே இந்த அட்வான்ஸ் சீசன்ல 2வது வருகை குறித்து அநேக சபைகளில் பிரசங்கிக்கிறது உண்டு. ஆனாலும் மக்கள் உணர்வடையாது இருக்கிறார்கள்.
அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும் என்று சொல்றாரு. அப்ப ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரெண்டு பேரை எந்திரம் அடித்துக் கொண்டிருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஆயத்தமா இருக்கிறவர்களை குறித்தும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவர்களை குறித்தும் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். என்ன முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் திருப்பி திருப்பி இங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Because no one knows the day or the hour. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தீர்க்கமாக கடவுள் உரைக்கிறார். அதனால நம்ம ஆல்வேஸ் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட், எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறப்ப விழித்திருங்கள், பி அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு திருடன் வந்து எப்ப வருவான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டஜமான உடனே திருட அலோவ் பண்ணவே மாட்டான், அதுக்கேத்த ப்ரிகாஷன்ஸ் அவன் எடுத்துக்குவான். அது போல நீங்கள் நினையாத நாளிகளை மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அநேகர் வந்து இந்த திருடனை போல அவர் வருகை இருக்கும்ன்றது வந்து தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது நமக்கு அது திருடனை போல இருக்கவே இருக்காது. எப்ப நம்ம ஆயத்தமா இருந்தோமே ஆனால், நீங்க இதை குறித்து இன்னும் அதிகமாக பார்க்கணும்னா பவுல் அழகாக அதை விளக்குகிறார். 1 தெசலோனிக்கே 5 அதிகாரத்திலே இருளிலே உள்ள மக்களுக்கு அவரது வருகை திருடனை போல இருக்கும், ஆனா நீங்க இருளின் மக்கள் அல்லவே, நீங்க வெளிச்சத்தின் மக்கள் அல்லவா, உங்களுக்கு அதை இட் வில் நாட் டேக் யூ பை சர்ப்ரைஸ் அப்படிங்கறத அணித்தரமாக பவுல் அங்கு சொல்லுகிறார். இயேசுவானவர் தனது வழக்கமான பாணியிலே சில உவமைகளை, உவமானங்களை, உருவகங்களை மூலமாக இந்த சத்தியத்தை விளக்க முற்படுகிறார். முதலாவது அவர் குறிப்பிடும் உவமை என்னவென்றால், 45 ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் வந்து ரொம்ப தூரமாக தொலைதூரம் செல்கிறான், அதனால ஒரு ஸ்டூவர்ட், ஒரு ஆள் அப்பாயின் பண்றான். என்ன சொன்னா, நீ வந்து என்னோட வேலைக்காரர்கள் எல்லாம் சரியாக பார்த்துக்கணும், நான் போய் திரும்பி வர வரைக்கும் அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு உண்ண உணவு இருக்க இடம் எல்லாம் கொடுத்து நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஆனா இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான், என் எஜமான் வர நாள் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் வந்து குடித்து வெறித்து தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையில தவறி அவன் என்ன பண்றான், அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். ஒரு ஹைபோதெடிக்கேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சொல்றாரு, ரெண்டு விதத்துல இருக்கணும். எப்படி இருக்கணும், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எப்படி காணப்படணும், எஜமான் என்ன சொல்லிட்டு போறாரு, என்னோட வேலைக்காரர்ல நல்லா கவனிங்க, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுங்க, இருக்க இடம் கொடுங்க, அவங்களுடைய கூலி கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எஜமான் திரும்பி வரப்ப அப்படி செய்கிறவனா இருந்தான்னா அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். அப்படி இல்லாம வேலைக்காரரை அடிக்க தொடங்கி அந்த ஊழிய வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப யாருக்கு சர்ப்ரைஸ் பாருங்க, இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் யாருக்கு, தன்னுடைய வேலையை சரியாக கவனிக்காம என் எஜமான் வர நாள் செல்லும் என்று நினைத்து துணிகரமாய் அவனுக்கு கொடுத்த பணியை செய்யாம அதுல கொள்ளை அடித்து கொண்டு குசித்து குடித்து வெறித்து தன்னுடைய கடமையில தவறுகிறான் பாருங்க, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும். சோ அவங்க தான் அன்பிரிப்பேர்டா இருப்பாங்க. சோ நம்ம அப்படி இருக்கவே கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். அப்படின்னா நமக்கு என்னென்ன காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, யூ மே பி எ டீச்சர், யூ மே பி எ டாக்டர், யூ மே பி எ ஸ்டூடெண்ட், யூ மே பி எ ஹவுஸ் ஒய்ஃப், மே பி அ பியூரோக்ராட், என்ன பணி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதுல நீங்க நல்லா செய்யறபடி காணப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அதுல உங்களோட துர்க்குரு குணம் தெரியப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து, நீங்களோ நானோ எங்க போவோம் அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அது நமக்கு நல்லா தெரியும் இவர் என்ன இடத்தை குறித்து இங்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு கதையை சொல்கிறார். ரெண்டாவது கதை தான் நான் இன்னைக்கு சொன்ன தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 10 கன்னிகைகளை குறித்த ஒரு தியானம். 25 அதிகாரம் 1 வசனத்துல அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். நமக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ் பிபிஎஸ் இதுல தான் நம்ம அந்த கதையை குறித்து அதிகமாக நம்ம படித்திருக்கிறோம்.
ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள திருமண வழக்கம் வந்து நம்ம ஊர் வழக்கம் போல, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள அழைப்பு முதல் நாள் ராத்திரியா எல்லாம் தீவெட்டிகள் இல்லைன்னா அந்த லேண்டன் இருக்கும், லாந்தர் விளக்குகளை கையில் ஏந்திய வண்ணமாக ஊர்வலமாக வந்து மணமகனோடு வந்து மணமகளை அழைத்து சென்று சில காரியங்களை செய்வார்கள், அப்புறம் திருமணம் நடக்கும். இப்போ இதே போலதான் அங்கேயும் வந்து அப்ப கரண்ட் எல்லாம் இல்லாதனால தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு அந்த மணமகன் வருகிறான்னா அந்த ஊர் ஓரமாக அவனை வரவேற்று அவனை அழைத்து சென்று திருமண ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கு அழைக்கப்பட்ட பணி, கொடுக்கப்பட்ட பணி. அப்ப முதல் உருவத்தில் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல அந்த எஜமான் வர்றதை பார்க்கலாம், யாருக்கு தன் வேலையில சரியா இல்லாதவனுக்கு. இந்த எக்ஸாம்பிள் என்ன பாக்குறோம்னா அன்பிரிப்பேர்டா இருக்கிறாங்க, தே ஆர் அன்பிரிப்பேர்ட். அஞ்சு பேர் வந்து நல்லா தெரியும் மணமகன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த விளக்கும் அதற்கு தேவையான எண்ணெயையும் எடுத்துட்டு கொண்டு ஆயத்தமான கண்ணிகள் புத்தி உள்ள கண்ணிகளில் போறாங்க. ஆனா ஆயத்தம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, வெறும் தீவெட்டி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அவர்கள் அதற்கேற்ற எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அப்ப என்ன நடக்குது, மணமகன் வருகிறான் என்ற அறிவிப்பு வருகிறது, மணமகன் காலம் சென்று வருகிறான் அது அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவங்க நடுராத்திரியில தூங்கி கொண்டு இருக்கிறப்ப இதோ மணமகன் வருகிறான் சத்தம் கேட்டோன்னு எந்திரிச்சு பார்த்தா விளக்கு எரிய மாட்டேங்குது, அதுக்கு ஊத்த வேண்டிய எண்ணெயும் இல்லை. பக்கத்துல போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட, அவங்க சொல்றாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இப்ப நாங்களும் உள்ள போக முடியாது, அதனால நீங்க போய் எங்க வாங்கினீங்களோ அங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கதவு அடைக்கப்படுகிறது. எப்படி நோவாவின் பேழை அடைக்கப்பட்டதோ இங்கேயும் கதவு அடைக்கப்படுகிறது. அப்புறம் ஆண்டவரே எங்களுக்கு திறங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாவது உபமானத்தையும் அப்படி முடிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம வந்து முதல் இதுல பார்த்தோம் பி அலர்ட் விழித்திருக்க வேண்டும், ரெண்டாவது இதுல பி ப்ரிப்பேர்ட் ஆயத்தமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஆண்டவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும், நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவருடைய பணி என்னவோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு அது அவருக்கு மட்டுமே தெரியும். அப்ப அந்த பணியில இந்த உபமானத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், யாரு இந்த பத்து பேருமே அழைக்கப்பட்டவர்கள், பத்து பேருமே இந்த மணமகனுக்கு தெரிந்தவர்களாக தான் இருக்கணும், இல்ல மணமகளுக்கு தெரிந்தவர்களா இருக்கணும், அப்படின்னாதான் இந்த ஒரு முக்கியமான பணிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இந்த உபமானம் முதல்ல இருக்க உபமானத்தான் இருக்கட்டும், இப்ப இருக்கிற இந்த பத்து கன்னிகை கதையா இருக்கட்டும், ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கேரக்டர், இப்ப இந்த பத்து கன்னிகையில அந்த மணமகன் இல்லைன்னா அதுக்கு முந்தின கதையில அந்த எஜமானன், இந்த எஜமானனுக்கு வந்து அந்த ரெண்டு வேலைக்காரருமே தெரிந்தவர்கள் தான், அதனாலதான் நம்பி அந்த பொறுப்பை விட்டுட்டு போறாரு. ஆனா ஒருவன் வந்து அசட்டையா இருக்கிறான், ஒருவன் கவனமா இருக்கிறான். இந்த பத்து கன்னிகையில பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த மணமகனுக்கு தெரிந்தவர்கள் தான், அதனாலதான் இந்த பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இதுல ஐந்து பேர் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, ஐந்து பேர் ஆயத்தம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அப்ப எனக்கு தெரியும் ஆண்டவர அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் அவரது வருகை வரைக்கும் இல்லைன்னா எனது மரணம் வரைக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க நான் பாடுபடுகிறேனா, இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள செய்தி. ஆயத்தம் இல்லை என்றால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெர் இஸ் நோ ஹோப். கதவு நோவா ஒருவேளை அந்த கதவு அடைக்கப்பட்டப்ப நம்ம அதிகாமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அது யாராலும் திறக்க முடியாதபடிக்கு கடவுளை அந்த கதவை அடைச்சிடுறார். அப்போ இங்கேயும் அப்படி தான், மணமகன் வந்து கதவு அடைக்கப்பட்ட பின்பு எங்களை தெரியுமே உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தோமே, நீங்கள் தானே எங்களை அழைப்பு கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லி கூட பிரயோஜனம் கிடையாது. அப்போ இவர்களுடைய நிலைமையும் அதே தான், அவள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதன் மூலமாக இதனோட சீரியஸ்னஸ்ஸை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அதில் அடுத்தது இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விதமாக ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா பாதிக்கு பாதி தான், ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான்றாரு, ரெண்டு பேர் இங்க இருப்பாங்க அதுல ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்படுவான்றாரு, ரெண்டு எஜமான் வைக்கிறாரு ஒரு எஜமான் அதுல ஒருத்தன் வந்து நல்லவனா இருக்கிறான், பத்து கன்னிகை இருக்காங்களா ஐந்து பேர் வந்து உள்ள போறாங்க ஐந்து பேர் வெளியில இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து பவுல் சொல்றாரு ஓடுறவங்க எல்லாம் வந்து எப்படியாவது வெற்றி பெறணும்ன்ற ஒரு இலக்கை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தராக இருக்கணுன்றதுக்காக ஓடணும்,
எனக்கு அறியும் அருமையானவர்கள் இந்த கதையெல்லாம் அவருடைய சீடர்களுக்கு சொல்றாரு. ஏதோ கடவுளை தெரியாத யாருக்கும் சொல்லலை, கடவுளை தெரிந்து கொண்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? ஒருவேளை அத்தகைய ஆயத்தத்தை கடவுள் நமக்கு நம்மளோட மனதை ஏவி எறல, நம்மை சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஓட்டத்தை நாம் செவ்வாய் மூட ஓட கடவுள் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஆமென்.